தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி கொற்ற மாதிரியான பதிலை கொடுத்துருக்கு. வலிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம். பொன்முடிக்கு அமைச்சர் பதவி வழங்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு. இதை பார்த்து மிரண்டு போய் ஆளுநர் மாளிகைக்குள்ள மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய பயந்தாங்கோழி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பிரசாத் சிக்னேச்சரின் மடல் இது. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளக்கூடிய அரசு, முதல்வர், அதற்கு கீழே அமைச்சர் அப்படின்னு பொசிஷன் வந்து கொடுக்கப்படுது. அந்த வகையில் நம்மளால் 2006 2011 வரைக்கும் கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும், இப்போதைக்கு 2021 பிறகு திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் போஸ்டிங்கும் வாங்கியிருக்காரு பொன்முடி அவர்கள். அவங்களுடைய மனைவி விசாலாட்சி, அவங்களுடைய துணை நண்பர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, மூணு பேர். இவங்க மேலே வந்து ஒரு கேஸ், 2006 கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் அவர் மேலே வந்து ஒரு வழக்கு. அந்த வழக்கு வந்து 1,25,00,000 ரூபாய் ஏமாற்றியதாக ஒரு வழக்கு ஒன்று. இந்த வழக்குக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அந்த கேஸில் எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு, ஆமாம் எஸ் அவங்க வந்து குற்றவாளி தான் அப்படின்னு நீதிபதி நீதி வழங்கினாங்க. அதற்கு பிறகு அந்த மேல்முறையீடு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. இதற்கு இடப்பட்ட கேப்பில் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்க, இந்த திருக்கோவிலூர் தொகுதி எல்லாத்தையுமே அந்த போஸ்டிங்கை தூக்கி எறிஞ்சிட்டார் பொன்முடி. அடுத்ததாக அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபட்டமாக என்ன பண்ணாங்கன்னா, மேல்முறையீட்டு மனு வந்து டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டது. விசாரித்ததற்கு பிறகு கீழ் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தது இந்த உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்கணும் தமிழக அரசு. இதுதான் நியாயமானது, இதுதான் யதார்த்தமானது. ஆனால் ஆளுநர் ஆன் ரவி இடைக்கால தடை தானே விதித்திருக்காங்க, அதனால் வந்து அமைச்சர் பதவி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்க முடியாது, நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஆளுநருடைய விடாப்டியான கெடுபடியான வார்த்தைகளாக இருக்குது. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிறதுனால அவருக்கு அந்த போஸ்டிங்கை வந்து கொடுத்துருக்கலாம் யார், உச்சநீதிமன்றம். மாறாக அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லலையே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு தமிழ்நாடு அரசு நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது பாருங்கள் கோபம், ஆளுநர் ஆர் என் ரவி யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி நீங்கள் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எதனால் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம், தேவையில்லாமல் உச்சநீதிமன்றத்தையும் அரசியல் சாசனத்தையும் மதிக்காமல் செயல்பட வேண்டாம், அமைச்சர் பதவி வழங்க எங்களால் இயலும், நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆளுநருக்கான பதவிக்கான அந்த இடத்துல என்ன பொசிஷன் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் விளையாட வேண்டாம் உச்சநீதிமன்றத்தோட, நீங்கள் நாளைக்குள்ளே அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னா இப்போ சொல்ல மாட்டோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவு அடுத்து என்னங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி அவர்களே இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மத்திய அரசு வழக்கறிஞர்கள்ட்ட கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க, உங்கள் ஆள்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆளுநர் இதை பார்த்து வந்து போய் உக்காந்தவர் தான், எங்கே உட்காரக்கூடாத இடத்துல, அதற்கு பிறகு எந்திரிச்சு வரவே மனசு இல்லாமல் அதே இடத்த பொட்டிக்கிட்டு உக்காந்துருக்காராம். கூடிய விரைவில் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய ஆளுநர் மாளிகையை காலி செய்துவிட்டு நாகாலாந்துக்கே ஓடி விடுவார் போல், உச்சநீதிமன்றம் அவரை பிடரி முடியில் தட்டி அடித்து ஓட விடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறும். அப்படின்னா அவர் சிங்கமா அப்படின்னு கேட்டால், அவர் சிங்கம் கிடையாது, அவர் ஒரு அசிங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பார்ப்போம், உச்சநீதிமன்றம் அடுத்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வெறுமனை ஆர் என் ரவி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லி
அடுத்ததாக அவருடைய போஸ்டிங்கையே காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழக பாஜக புதிய ரத்தம் பாய்ச்சக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம், 9 தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் வேட்பாளர்களையும் களமிறக்கியிருக்காங்க. இதில் கே அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. என்னப்பா, தமிழக பாஜகவினுடைய தலைவரே களமிறங்குகிறாரா அப்படின்னு. இதுக்காக தானே அண்ணாமலை கடந்த 3 காலமாக வேலை பார்த்தாரு அப்படிங்கிறத ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சொல்லி காட்டுறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓபிஎஸ்ஸை உடைச்சாங்க, இபிஎஸ் தனியாக போயிட்டார். இபிஎஸ்ஐயுடைய பவரையும் கம்மி பண்ணுறதுக்கு எஸ்பி வேலுமணியை கையில் வச்சுருந்தாங்க. கோயம்புத்தூர் தொகுதி பூரா அவருடைய கண்ட்ரோலு. இன்றைக்கி எஸ்பி வேலுமணியே அண்ணாமலையின் பக்கம்தான் சாஞ்சு கிடக்கிறாரு. தொடர்ந்து அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஒரு கீ என்னென்னா, அடுத்து நீங்கள் தான் ஏடிஎம்கேக்கு ஹெட்டாக வந்து உட்கார போகிறீங்க, கவலையே படாதீங்க, அதுக்குண்டான வேலையை செஞ்சுருவோன்னு அவரை வந்து முறுக்கேற்றி விட்டு, கோயம்புத்தூரில் ஒரு கணிசமான வாக்குகளை ஏடிஎம்கே சைடில் இருந்து அப்படியே பிஜேபிக்கு நகர்த்தக்கூடிய வேலையை எஸ்பி வேலுமணி மூலியமாக அண்ணாமலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அதன் காரணமாக தான் கரூரில் பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, சாதாரண மீட்டிங்கையே மாநாடு மாதிரி நடத்தி காட்டக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இப்போது சிறை தண்டனை. எத்தனை முறை நீங்கள் ஜாமீன் கேட்டால் கூட ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு கிடுக்குப்பிடி நடவடிக்கை. ஸோ கரூரும் கோயம்புத்தூரும் காலியாக இருக்குது டிஎம்கேல. அப்படிப்பட்ட இடத்துல அண்ணாமலை கால் பதிக்கிறார். ஸோ அண்ணாமலை கால் பதிச்சதோடு மட்டுமல்ல, தமிழிசை அக்காவையும் ஆளுநர் பதவியிலிருந்து இறக்கி டைரக்டாக இப்போது தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். சென்னையில் ரொம்ப முக்கியமான 3 தொகுதிகள் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை தான். இதில் தென்சென்னையில் வந்து தமிழிசையவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. 2014 அவங்க தான் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஆளுநர் போஸ்டிங், அதற்கு பிறகு இப்போது மறுபடியும் அரசியல் களத்தில் குதிச்சிருக்காங்க. எந்த இடத்துல குந்து குதிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. பட் குமரி அனந்தனுடைய மகளாக, காங்கிரஸினுடைய வாரிசாக இன்றைக்கி பாஜகவில் தாமரை சின்னத்தை மலர வைப்பதற்கான பெருமுயற்சி எடுக்கக்கூடிய தமிழிசை ஒரு புறம் போராடிக்கிட்டு இருக்க, யார் டாப்பு அவங்களுக்கு தான் அடுத்து தமிழக பாஜகவினுடைய பதவி அப்படிங்கிறதையும் சொல்லிடுச்சு பிஜேபி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையா தமிழிசையா அப்படிங்கிற அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டையும் இப்போது அடுத்து வரக்கூடிய 30-40 நாட்களில் நமக்கு விவரம் தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை சவுத் சைடில் தமிழிசை சவுந்தரராஜன், சென்னை சென்ட்ரலில் வந்து பி செல்வம், யார் வினோஜ், அவர் டோட்டலாக அண்ணாமலையினுடைய ஆள். ஸோ மத்திய சென்னையில் தயாநிதி மாறனை காலி பண்ணுறதுக்கான வேலையையும் தன்னுடைய வேட்பாளர் மூலியமாகவே செய்ய போகிறாருங்கிறாங்க. வேலூரில் ஏசி சண்முகம் உங்களுக்கே தெரியும், அவர் தான் வந்து அட்ராசிட்டி, குறைந்த வாக்குகளை போன தடவை தோத்தார். இப்போ ஜெயிக்கிறதுக்கான வேலையும் வேலூரில் ஏற்கனவே நிறையா நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, கிருஷ்ணகிரி பக்கம் வந்து நரசிம்மன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதற்கு பிறகு நீலகிரி சைடில் தனி தொகுதி, அதில் எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருந்தாங்க, இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்காங்க. அவங்க வந்து இப்போது மறுபடியும் மக்கள் நல பணியில் ஈடுபடணுங்கிறதுக்காக போட்டியிட போகிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியை பொறுத்தளவில் அண்ணாமலை, அதற்கு பிறகு பெரம்பலூரில் பாரிவேந்தர் உங்களுக்கே நல்லா தெரியும், புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஓனர், அவர் வந்து போட்டியிடுறாரு. தூத்துக்குடியை பொறுத்தளவில் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து அவர் வேற ஒரு தொகுதியில் போட்டியிடுறதா அறிவிக்கப்பட்டது, பட்டு இல்லை, அவர் தான் வந்து தூத்துக்குடியில் இப்போது போட்டியிடுறாருங்கிறத அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன். ஸோ கன்னியாகுமரியில் விஜயதாரணிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தடவை மறுக்கப்பட்டிருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப பழம்பெரும் தலைவர், தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தார். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாஜக சைடில் இருந்து அதனுடைய தலைவராக இருந்தவர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 பேர் போட்டியிடுறாங்க. ஒன்று எல்முருகன், ரெண்டாவது தமிழிசை, மூன்றாவது பொன் ராதாகிருஷ்ணன். இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 4 தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர்கள் போட்டியிடக்கூடிய களமாக மாறி இருக்கிறது இந்த மக்களவை தேர்தல். ஸோ பெரிய அளவிலான வெற்றியை பெறுவார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தோற்று தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பட்
தாமரைக்கான வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெருத்த வாய்ப்பு. ஒவ்வொரு தொகுதிகளையும் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் ஒரு மக்களவை தொகுதி. அப்போது ஒரு மக்களவை தொகுதியில் அவங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும், திமுக ஒரு புறம் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாலும் ஏடிஎம்கே ஆட்டம் கண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே மற்ற கட்சிகள்லாம் இதர கட்சிகள் தேமுதிக வந்து அதிமுகவோட ஜாயின் அடித்தா கூட பாமகவினுடைய வாக்குகள் வந்து பாஜகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 500-600 ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாமகவுக்கு. அந்த வகையில் அந்த ஓட்டுகளையும் வந்து பாஜக பக்கம் எழுப்பதற்கான வேலைகள் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர்த்து வந்து ஜான் பாண்டியன் உள்ளிட்ட நபர்களும் வந்து இந்த இடத்துல வந்து களம் காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜான் பாண்டியன் நபர்கள் பாஜகவோடு அவங்களும் கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த புதிய பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு மகத்துவமானது அப்படின்னு சொல்கிறத விட மக்குத்தனமானது அப்படின்னு சொல்ல முடியாது, மகத்துவமானதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டெஸ்டிங் பர்பஸ், ஒரு சோதனைக்களம், அரசியலுக்கான சோதனைக்களம். அந்த சோதனைக்களத்தில் அண்ணாமலை ஜெயிக்க போகிறாரா, தமிழிசை ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்து பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.